சுபாஷ் ஐஏஎஸ் அகாடமி சுபாஷ் அகாடமி யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. தற்போது சுபாஷ் அகாடமியில் நம்ம தினந்தோறும் டெய்லி என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா, இந்த ஆண்டு 2023 நடைபெறவுள்ள ரயில்வே ப்ரொடக்ஷன் போர்ஸ் அதாவது ஆர்பிஓ போலீஸில் எஸ்ஐ மற்றும் கான்ஸ்டபிள் தேர்வு மற்றும் ஆர்ஆர்பியில் வரவுள்ள குரூப் சி ஜாப்ஸ் அதாவது ஜேஇஏஎல்பி என்று பல்வேறு ஜாப்ஸ் ஆர்ஆர்பியில் இருக்குது. ஸோ அதனால் இந்த ஆர்பிஓ போலீஸ் எக்ஸாம் அல்லது ஆர்ஆர்பி எக்ஸாம் இந்த ரயில்வே எக்ஸாமில் எப்படி ஒரே தேர்வு ஒரே அட்டெம்ப்டில் எப்படி வெற்றி பெறுவது மற்றும் நீங்கள் ஃபஸ்ட்டு முதல் முறையாக ஃப்ரெஷ்ஷாக படித்து முடிச்சுட்டு இந்த ஆர்பிஓ போலீஸ் எக்ஸாமு அல்லது ஆர்ஆர்பி எக்ஸாம் எழுத போகிறீங்கன்னா, ஸோ நீங்கள் வெற்றி பெறுவதற்கான வழிமுறைகள் என்னென்ன, அதாவது ஹிந்திக்காரங்க கேரளாக்காரங்க நார்த் இந்தியன்ஸ் மற்றும் நமக்கு அண்டை மாநிலமான கேரளாக்காரங்க இவங்க மத்திய அரசு சென்ட்ரல் கவர்மெண்ட் போட்டித் தேர்வில் ரொம்ப சிம்பிளாக பாஸ் ஆகிறாங்க. ஸோ அவங்க என்ன மெத்தட் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா, என்சிஆர்டி என்று சொல்லப்படும் நேஷனல் கவுன்சில் ஆஃப் எஜுகேஷன் ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங். ஸோ அந்த சிலபஸ் படி அந்த மெட்டீரியல் ஃபாலோ பண்ணி நான் இங்கிலீஷில் உள்ளதை தமிழில் உங்களை நான் கன்வெர்ட் பண்ணி டெய்லி வீடியோ போடுறேன். ஸோ இப்போ நம்ம இப்போதைக்கு முதல்கட்டமாக ஜிகே பார்த்துட்ருக்கோம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேத்ஸு ரீசனிங் சயின்ஸு நம்ம தொடர்ந்து பார்ப்போம். எக்ஸாம் நடக்கிற வரைக்கும் இதுபோல் உங்களுக்கு ஒரு நாளைக்கு ரெண்டு வீடியோஸ் வந்துட்டுருக்குறோம். நான் ஒரு நாளைக்கு நான் ரெண்டு வீடியோ போடுவேன். என்னுடைய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரணும் அப்படின்னா, நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு முதமுறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கின்ற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல்னு கொடுத்துருங்க. இதுபோல் என்சிஆர்டி வினா விடைகள் பயிற்சி வகுப்புகள் உங்களுக்கு டெய்லி தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டுருக்கும். ஸோ சுபாஷ் அகாடமி திருச்சி மாவட்டம் தீரநகர் என்ற இடத்துல இருக்குது. நீங்கள் திருச்சிக்கு பக்கத்து மாவட்டம் அதாவது நீங்கள் திருச்சிக்கு பக்கத்து மாவட்டத்தில் இருந்தீங்கன்னா அப்படின்னா, நீங்கள் வேலைக்கு போய்ட்டுருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து வேலைக்கு போயிட்டே படிக்கிற கண்டிஷன் இருக்குது அப்படின்னா, நீங்கள் வீக்லி ஒன்ஸ் அதாவது வாரத்துக்கு ஒரு முறை அல்லது ரெண்டு முறை கிளாஸ்க்கு நேரிலே வந்து இது மாதிரி அட்டன் பண்ணி நோட்ஸ் எடுத்து போகலாம் சரிங்களா. மற்றும் ஆன்லைன் கிளாஸும் விரைவில் ஆரம்பிக்கப்பட உள்ளது. ஸோ இப்போ வந்து இந்த எக்ஸாமை நம்ம ஒரே அட்டம்பில் எப்படி கிளியர் பண்ணுறது இதற்கான வழிமுறை தான் நம்ம டெய்லி பார்த்துட்ருக்குறோம். இந்த வீடியோவில் ஜிகே கிளாஸ் பொது அறிவு பாட வகுப்பு கிளாஸ் 32 பார்க்க போகிறோம். இது வரைக்கும் 31 பார்த்துருக்குறோம். ஸோ இதுக்கு முன்பு போட்ட வீடியோஸ் அந்த 31 கிளாஸ் ஜிகே கிளாஸை பார்க்காதவங்க நம்ம சேனலில் வீடியோ இருக்குது, போய் பாருங்கள். பார்த்து பார்க்குறது மட்டும் இல்லாமல் எழுதி ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. நான் போடுற வீடியோஸை நீங்கள் எழுதி ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் அது உங்களுக்கு பயிற்சியாக இருக்கும். வீடியோ மட்டும் பார்க்குறது வேஸ்ட்டு சரிங்களா. இப்போ பாருங்கள், நான் வந்து உங்களுக்கு எஸ்எஸ்சி யூபிஎஸ்சி ஐபிபிஎஸ் ஸோ எல்லா மத்திய அரசு போட்டித் தேர்வுகளும் எப்படிலாம் கொஸ்டின்ஸ் இருக்கும் ஒவ்வொரு டாப்பிக்கை அனலைஸ் பண்ணி நான் உங்களை அப்படியே தமிழில் வீடியோ போடுறேன். இதுதான் எக்ஸாம் மெத்தடு. ஒரு கொஸ்டின் கீழே 4 ஆப்ஷன். ஸோ இந்த மெத்தடில் தான் உங்களுக்கு கேள்வி வரும் சரிங்களா. இப்போ பாருங்கள் கொஸ்டின் நம்பர் 1. இதோட இந்த பறவைகள் சரணாலயங்கள் வனவிலங்கு சரணாலயங்கள் இந்த டாப்பிக்கோட முடிய போகுது, இந்த வீடியோவோட முடிய போகுது சரிங்களா. நாளிலிருந்து பகுதி 33 வேறு சாப்டர் பார்க்கலாம் சரிங்களா. இப்போ பாருங்கள் க்வெஸ்சன் நம்பர் 1. பூர்ணா வனவிலங்கு சரணாலயம் உள்ள மாநிலம் எது? பூர்ணா வைல்ட் லைஃப் சென்ச்சுரி உள்ள ஸ்டேட் எது அப்படின்னு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ குஜராத், ஆப்ஷன் பி ஜார்க்கண்ட், ஆப்ஷன் சி கர்நாடகா, ஆப்ஷன் டி தமிழ்நாடு. க்வெஸ்சன் நம்பர் 1 சரியான விட ஆப்ஷன் ஏ குஜராத். நல்லா பார்த்துங்க, பூர்ணா வனவிலங்கு சரணாலயம் உள்ள மாநிலம் குஜராத். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் நம்பர் 2 ரெண்டு பார்த்தீங்கன்னா, காகா வனவிலங்கு சரணாலயம் உள்ள மாநிலம் எது? காகா வைல்ட் லைஃப் சென்ச்சுரி உள்ள ஸ்டேட் எது அப்படின்னு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ குஜராத், ஆப்ஷன் பி தெலங்கானா, ஆப்ஷன் சி கேரளா, ஆப்ஷன் டி ஒடிசா. க்வெஸ்சன் நம்பர் 2 சரியான விட ஆப்ஷன் ஏ குஜராத். அப்போ நல்லா பாருங்கள், இந்த வீடியோவில் குஜராத் மாநிலத்தில் உள்ள முக்கியமான வனவிலங்கு சரணாலயங்கள் வந்திருக்கு, கரெக்டாக பார்த்து எழுதி ஃபாலோ பண்ணுங்கள். ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் எத்தனை அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத எழுதி ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் நம்பர் 3 பார்த்தீங்கன்னா, போன்ட்லா வனவிலங்கு சரணாலயம் போன்ட்லா வனவிலங்கு சரணாலயம் உள்ள ஸ்டேட் மாநிலம் எது அப்படின்னு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ ஒடிசா, ஆப்ஷன் பி கோவா, ஆப்ஷன் சி சட்டீஸ்கர், ஆப்ஷன் டி பஞ்சாப். க்வெஸ்சன் நம்பர் 3 சரியான விட ஆப்ஷன் பி கோவா சரிங்களா. அதாவது ஏற்கனவே கோவாவில் முக்கியமானதெல்லாம் பார்த்துருக்கோம், அதை கரெக்டாக எழுதி ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ போன்ட்லா வனவிலங்கு சரணாலயம் உள்ள மாநிலம் ஆப்ஷன் பி கோவா. நெக்ஸ்ட்டு க்வெஸ்சன் நம்பர் 4 பார்த்தீங்கன்னா, பகவான் மகாவீர் வனவிலங்கு சரணாலயம் உள்ள ஸ்டேட் மாநிலம் எது? பகவான் மகாவீர் வைல்ட் லைஃப் சென்ச்சுரி உள்ள ஸ்டேட் எது அப்படின்னு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ ஒடிசா, ஆப்ஷன் பி கோவா, ஆப்ஷன் சி கர்நாடகா, ஆப்ஷன் டி குஜராத். க்வெஸ்சன் நம்பர் 4 சரியான விட ஆப்ஷன் பி கோவா.
apa nala pergi Goa state level la mukia mana panembeling senalekam karakter la patinga unu pont la inone Bhagawan Mahavir ini ke mumbum baterkan ada yang di follow pontu angga next question number 5 anji patina Sinsoli panembeling senalekam ulla manilam Sinsoli panembeling senalekam ulla state ini apa ini nana option kurikan option A Karnataka option B Tamil Nadu option C Maharashtra option D Gujarat question number 5 ki sariyana vida option A Karnataka Sinsoli vanavilangu sarnalayam ulla maanilam option A Karnataka next question number 6 6 pathina periyar vanavilangu sarnalayam ulla maanilam edhu so question number 7 pathina இதற்கு முன்பு TNPSC ல கேட்டிருக்காங்க சென்ட்ரல் கமிட்டி एग्जामல கேட்டிருக்காங்க பெரியார் வனவிலங்கு சரணாலயம் உள்ள மாநிலம் எது அப்படினு நாலு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க ஆப்ஷன் ஏ கேரளா ஆப்ஷன் பி தமிழ்நாடு ஆப்ஷன் சி கர்நாடகா ஆப்ஷன் டி ஒடிசா क्वेश्चन நம்பர் 6 க்கு சரியான விட ஆப்ஷன் ஏ கேரளா ரொம்பவே முக்கியமானது பெரியார் வில்லேஜ் செஞ்சுரி உள்ள மாநிலம் கேரளா ரொம்ப ரொம்ப முக்கியமானது இம்பார்ட்டன்ட் நெக்ஸ்ட் क्वेश्चन நம்பர் 7 7 பத்தினா இடுக்கி வனவிலங்கு சரணாலயம் உள்ள மாநிலம் இடுக்கி வில்லேஜ் செஞ்சுரி உள்ள ஸ்டேட் எது அப்படினு நாலு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க ஆப்ஷன் ஏ தமிழ்நாடு ஆப்ஷன் பி கேரளா ஆப்ஷன் சி குஜராத் ஆப்ஷன் டி உத்தரகாண்ட் क्वेश्चन நம்பர் 7 க்கு சரியான விட ஆப்ஷன் பி கேரளா அதே கேரளா தான் சோ क्वेश्चन நம்பர் 7 க்கு சரியான விட ஆப்ஷன் பி கேரளா அப்ப நல்லா பாருங்க கேரளாவுல முக்கியமான வனவிலங்கு சரணாலயங்கள் 1 பெரியார் வந்திருது நெக்ஸ்ட் இடுக்கி பெரியார் இடுக்கி இந்த ரெண்டு சரணாலயமும் கேரளா நெக்ஸ்ட் क्वेश्चन நம்பர் 8 8 பாத்தீனா கோரிங்கா வனவிலங்கு சரணாலயம் உள்ள மாநிலம் கோரிங்கா வில்லேஜ் செஞ்சுரி உள்ள ஸ்டேட் எது அப்படினு நாலு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க ஆப்ஷன் ஏ கர்நாடகா ஆப்ஷன் பி ஆந்திர பிரதேசம் ஆப்ஷன் சி தமிழ்நாடு ஆப்ஷன் டி சட்டீஸ்கர் क्वेश्चन நம்பர் 8 க்கு சரியான விட ஆப்ஷன் பி ஆந்திர பிரதேசம் ஓகேலா ஆப்ஷன் பி ஆந்திர பிரதேசம் அதாவது கோரிங்கா வில்லேஜ் செஞ்சுரி உள்ள ஸ்டேட் மாநிலம் ஆந்திர பிரதேசம் சோ அப்ப நம்ம இந்த வீடியோல நல்லா பாருங்க குஜராத் கோவா கேரளா இந்த ஸ்டேட்ல உள்ள வனவிலங்கு சரணாலயங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ஸா வந்திருக்குது ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் நீ எழுதி ஃபாலோ பண்ணுவாங்க இதோட இந்த சரணாலயம் அப்படிங்கற சாப்டர் முடிஞ்சு போச்சு நாளைல இருந்து 33 வேற கிளாஸ் பார்க்கலாம் சரிங்களா டவுட் சந்தேகம் ஏதும் இருந்துச்சுனா கீழ கமெண்ட்ல சொல்லுங்க மற்றும் உங்களுக்கு RPF எக்ஸாம் எழுதுறதுக்கு எலிஜிபிள் தகுதி இருக்கா இல்லையா அப்படிን தெரிஞ்சுக்க கீழ கமெண்ட்ல சொல்லுங்க RRB எக்ஸாம் பத்தி டவுட் இருந்துச்சுனா கீழ கமெண்ட்ல சொல்லுங்க ரிப்ளை வழங்கப்படும் சரிங்களா சோ இப்போ வந்து இது போல் உங்களுக்கு வீடியோஸ் தொடர்ந்து வேணும் அப்படினா நம்ம சேனலை மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு ஆல் னு கொடுத்துருங்க அப்பதான் உங்களுக்கு வீடியோஸ் நோட்டிபிகேஷன் வந்து சேரும் இது போல் நாளை காலையில GK கிளாஸ் பகுதி 33 நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்